गंगा शंखा शकावेरी श्रीरंगेश मनोहरी कल्याणकारी कलुषारी नमस्तेस्तु सुधाजरी। श्रीकौशिकान्वयसुधाम्बुदिपूर्णचन्द्रम् श्रीगुप्पनार्यवरदेशिकपुत्ररत्नम् श्रीवेङ्कटार्यसमवाप्तरहस्यजातम् श्रीनिवाससूरिचरणौ शरणम् प्रपद्ये रामानुजपदाम्भोजसंश्रितम् गुणवारिधिम् दयापालमुनिं वन्दे वेदान्तपरिनिष्ठितम् नमः प्रणवशोभितं नवकषायकण्डाम्बरम् त्रिदण्डपरिमण्डितं त्रिविधतत्त्वनिर्वाहकम् दयाञ्चिददृगञ्जलं दलितवारिवाग्वैभवम् शमादिगुणसागरं शरणमेमिरामानुजम् மத்தொன்னும் வேண்டா மனமே மதுழரங்கர் கத்தினம் மேய்த்த கடலினை கீழ் உத்த திருமாலை பாடும் சீர் தொண்டரடிப்புடியம் பெருமானை எப்பொழுதும் பேசு ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குரவர் தாம் வாழி ஏழ்வாருமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து ஸ்ரீபதியான எம்பெருமானுடைய பரம கருணையினாலே ஸ்ரீமத் வேதமார்த்த பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியராய் பரமஹம்ச கலிவிராஜகாச்சாரியராய் எழுந்தருளியிருக்கிற திருநாராயணபுரம் எதிரி எதிராஜ ஜீயர் சுவாமியினுடைய ஒரு நியமனமடியாக பல பல வித்வான்கள் தொண்டரடிப்புடைய ஆழ்வார் அருளி செய்த திருமாலை பாசுரத்தினுடைய அர்த்தங்களை விளக்கிக் கொண்டு வருகிறார்கள். அதிலே அடியேனுக்கு விட்ட பாசுரம் 27வது பாசுரம். சிவபதியான எம்பெருமான் சகல ஜீவாத்மாக்களும் க்ஷேமத்தை அடைய வேண்டும் என்று பல பல காரியங்களை செய்கிறார். ஜீவாத்மாக்கள் மூன்று விதமாக இருக்கிறார்கள். நித்ய முக்த பத்தரூபேனா மூன்று பிடிப்பட்டிருக்கும். அதிலே நித்தியசூரிகளும் முக்தாத்மாக்களும் பரமபதத்திலே அந்த பரமபதநாதனை சதாசர்வ காலமும் அனுபவித்து ஆனந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நித்தியசூரிகளோடும் முக்தாத்மாக்களோடும் எம்பெருமானும் தானும் அவர்களோடே கலந்து பரிமாறி அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். இருந்தாலும் கூட அந்த அனுபவமானது அவனுக்கு பூர்த்தியாக ஆகவில்லை.
எதனாலேயெல்லாம் சம்சாரத்திலே இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்களும் பரமபதத்தை அடைந்து நித்திய சூரிகளோடும் முக்தாத்மாக்களோடும் கூடியிருந்த அந்த எம்பெருமானை அனுபவித்து ஆனந்திக்கிற போதுதான் அந்த எம்பெருமானுடைய அனுபவமானது பூர்த்தியாகிறது. இல்லை என்றால் அந்த அனுபவம் பூர்த்தியாகவில்லை. அது எப்படி என்னால் ஒரு தாய் தந்தையருக்கு நான்கு குழந்தைகள் இருக்கிறது. நான்கு குழந்தைகளிலே ரெண்டு குழந்தை அவர்களை விட்டு பிரிந்து படிப்பிற்காகவோ உத்தியோகத்திற்காகவோ வெளிநாட்டுக்கோ வெளியூருக்கோ போய் அங்கே தங்கியிருக்கார்கள். அவர்களை நினைத்து இந்த தாய் தந்தையர் எப்படி மனது இறங்கி அவர்களிடத்திலே அவர்களை நினைத்து கொண்டே இருப்பார்களோ அதுபோல எம்பெருமான் இருக்கிறார். கூட இருக்கக்கூடிய ரெண்டு குழந்தைகளை பற்றி அவர்களுக்கு கவலையே கிடையாது, கவலைப்படவே மாட்டார். அவர்களை விட்டு பிரிந்திருக்கிற குழந்தைகளிடத்திலேதான் அவர்களுடைய மனதானது எப்பொழுதும் சென்று கொண்டே இருக்கும். அதுபோல தன் கூட இருக்கக்கூடிய நித்தியசூரிகள் முக்தாத்மாக்களோட எம்பெருமான் எத்தனை அனுபவத்தை பண்ணினாலும் அந்த அனுபவம் எல்லாம் அவனுக்கு அனுபவமாகவே தோற்றலை. அந்த அனுபவத்தை அனுபவித்தாலும் அதை காட்டிக்கொள்ளாமல் இருக்கிறான். அது எப்படின்னா, இந்த குழந்தைகள் தேசாந்திரத்தில் போயிருக்கிற போது அந்த பிதிருஹயமானது எப்படி அந்த குழந்தைகளிடத்தில் இருக்குமோ அதுபோல. ஜெய் சுவாமி பிடலோகாச்சாரியார் ஆச்சரியமாக தெரிவிக்கிறார், கிருபாத் விபூதியிலே பரிபூர்ண அனுபவம் நடவா நிற்க அது உண்டதொரு காட்டாதே தேசாந்தரகதனான புத்திரன் பக்கலிலே பிதிருஹயம் கிடக்குமா போலே சம்சாரிகள் பக்கலிலே திருவுள்ளங்குடி போய் இவர்களை பிரிந்து ஆற்றமாட்டாதே இவர்களோட கலந்து பரிமாறுகைக்கு கரண கலேவரங்களை கொடுத்து என்ன இப்படி அருள் செய்கிறார். அப்போ அந்த பரமபதத்திலே அவன் அனுபவிக்கக்கூடிய அனுபவத்தை வெளிக்காட்டி கொள்ளாமல் அந்த தேசாந்தரத்திலே போய் இருக்கக்கூடிய பிள்ளைகள் பக்கலிலே எப்படி அந்த தாய் தந்தையருடைய மனமானது ஈடுபடுகிறதோ அதுபோலே சம்சாரிகளான நம் பக்கலிலே எம்பெருமானுடைய திருவுள்ளமானது குடிகொண்டு விடுகிறது. எதனாலே என்ன, ஐயோ நம்மளை பிரிஞ்சிருக்காளே, இவெல்லாம் வந்து சேர வேண்டாமா என்கிறதான ஒரு அபிப்பிராயத்திலே எம்பெருமான் இப்படி சம்சாரிகள் பக்கலான நம் பக்கலிலே வந்து அவனுடைய திருவுள்ளமானது குடிகொண்டு விடுகிறது குடிகொண்டு விடுகிறது. அதனால என்ன பண்றான் என்னால் கரண களேபரங்கள் என்று சொல்லப்படக்கூடியதான அங்கத்தோட கூடியதான இந்த சரீரம் எல்லாம் இல்லாமல் கிடக்கக்கூடிய காலத்திலே ஒன்னும் தேவும் உலகம் உயிரும் மத்தும் யாதும் இல்லாமன்னு ஒண்ணுமே இல்லாமல் இருக்கக்கூடிய காலத்திலே எம்பெருமான் பரம கருணையோடே கூட அவயவத்தோட கூடினதான இந்த சரீரத்தை கொடுக்கிறான். நான்முகன் தன்னோடு தேவருலகோடு உயிர் படைத்தான் என்ன இந்த உலகத்தை உண்டு பண்ணி இந்த ஆத்மாக்களுக்கெல்லாம் சரீரத்தை கொடுத்து அதுக்கு மேலே ஞானத்தை கொடுத்து ஞானம் மாத்திரம் இருந்தால் போருமா, அது எது நல்லது எது கெட்டதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமோ அதுக்காக சாஸ்திரங்களை காட்டி கொடுத்து நல்லதும் தீயதும் விவேகிக்கைக்கு மறையாய் விரிந்த துளக்கமில் விளக்கில் குளித்தின பிரதீபமான கலைகளை நீர்மையினால் அருள் செய்தான் என்று தன்னுடைய நீர்மையினாலே சாஸ்திரங்களை எல்லாம் காட்டி கொடுத்தான். அப்படி காட்டி கொடுத்தும் சம்சாரிகளாக இருக்கக்கூடிய நாம் எல்லாம் அந்த சாஸ்திரங்களை கொண்டு அவன் திருவடிகளை பற்றாமல் இந்த சம்சாரத்திலே மீண்டும் மீண்டும் உழலுவதற்கு இந்த சாஸ்திரங்களை கற்படை கொள்ளுகிறது.
அதனாலே பார்த்தான். சாஸ்திரங்கள் எல்லாம் ஏட்டிலே இருத்தி இதை நடத்தி காட்டினவர்கள் யாரும் இல்லை. ஆகையினாலே இவர்களுக்கு அது எப்படி செய்ய வேணும் என்ன தெரியல. நாமே சென்று அவைகளையெல்லாம் நடத்தி காண்பிப்போம் என்று பல பல அவதாரங்களை பண்ணினான். அப்படி பல பல அவதாரங்களை பண்ணி சாஸ்திரங்களிலே சொல்லியிருக்கக்கூடிய அர்த்தங்களை எல்லாம் நடத்தி காட்டினாலும் அப்படியும் யாரும் திருந்தி வருவார் இல்லை. ஆகையினாலே பார்த்தான், மனம் வெறுத்து கைவிட்டான் இந்த சம்சாரத்தை. இப்படி இருந்தாலும் சொத்தை வந்து உடையவன் விட முடியுமா? எப்படியாவது இவைகளை திருத்த வேணும் என்று இந்த சம்சாரத்தில் இருக்கக்கூடிய சில பேர் மேலே ஏதோ சில புண்ணியங்களை அவர்கள் தலையிலே வைத்து யாதிருச்சிகம் பிராசங்கிகம் ஆணுசங்கிகம் என்கிற சுகிருத விசேஷங்களை எல்லாம் விட்டு என்ன என் ஊரை சொன்னாய், என் பெயரை சொன்னாய், என் அடியார்களை நோக்கினாய், அவர்களுக்கு ஒதுங்க நிழலை கொடுத்தாய், என்னா போலே சிலவத்தை ஏறிட்டு மடிமாங்காயிட்டு என்ன ஏதோ ஒரு புண்ணியத்தை அவர்கள் தலையிலே சுமத்தி அதன் மூலமாக எம்பெருமானிடத்திலே ஒரு பிரீதி ஏற்படும்படியாக பண்ணி அந்த பிரீதியினாலே அவர்களை நல்வழிப்படுத்தி அவர்களுக்கு அவர்களுடைய அஞ்ஞானத்தை போக்கி ஞானத்தை கொடுத்து அவர்கள் மூலமாக இந்த சம்சாரத்தை திருத்துவதற்கு பார்க்கிறான். அப்படி சம்சாரிகளிலே சில பேரை தேர்ந்தெடுத்து அவர்களுடைய அஞ்ஞானத்தை போக்கி ஞானத்தை கொடுத்தான். அவர்கள்தான் மயர்வர மதிநலமர்களை பெற்ற ஆழ்வார்கள். அந்த ஆழ்வார்களுக்குள்ளே ஒருவரான தொண்டரடிப்புடைய ஆழ்வார் எம்பெருமானுடைய நிர்கேதனமான இந்த கிருபையினாலே அவருடைய அஞ்ஞானமானது போய் நல் ஞானம் ஏற்பட்டு அந்த எம்பெருமானுடைய பிரபாவத்தை எல்லாம் பாசுரமிடுகிறார். அந்த எம்பெருமானுடைய திருநாம வைபவத்தை சொல்லுகிறார், பறக்க பேசுகிறார் இந்த திருமாலை என்கிற திவ்ய பிரபந்தத்திலே. அதில் முதல் மூன்று பாட்டாலே எம்பெருமானுடைய அந்த திருநாம வைபவத்தை பறக்க பேசுகிறார். அதற்கடுத்த பத்து பாசுரத்திலே பரோபதேசம், இந்த சம்சாரத்திலே இருக்கிறவர்களை குறித்து உபதேசம் பண்றார். அதுக்கப்புறம் பத்து பாசுரங்களிலே பெரிய பெருமாள் ஆழ்வாருக்கு பண்ணின மகோபகாரங்களை அருளி செய்தார். அதிலே கடைசி பாசுரத்திலே இந்த அதி சம்பந்தமானது இருக்கிறதுனாலே அதி சம்பந்தமான இந்த தேகத்தோட இருக்கிறதுனாலே இந்த அதி சம்பந்தத்தை விட வேணும், இந்த உடலோடு உண்டான தொடர்பானது நீங்க பெற வேணும், நீங்க பெற்று பரமபதத்திலே சென்று நித்தியானுபவம் பண்ணுவதற்கு அப்படி நம் கையிலே எந்த ஒரு சாதனமும் இல்லையே, அவனை அடைவதற்கு நம்மிடத்திலே என்ன சாதனம் இருக்கிறது,
ஆகையினாலே இந்த பகவத்விஷயத்தை இழந்து போய்விடுவோமோ என்று ரொம்ப வருந்தினார் ஆழ்வார். இதை கண்ட பெரிய பெருமாள் சொல்றார், நீ ஏன் இப்படி வருந்துறேன், இந்த உடல் நீங்க பெற்று நம்மை பெற வேணும்னு சொன்னா அதுக்காக சாஸ்திரங்களிலே அதிகிருதாதிகாரம்னு சொல்லப்படுறது, பிராமண க்ஷத்ரிய வைஷ்யர்கள் இந்த குலத்திலே பிறந்தவர்கள் அனுஷ்டிக்கக்கூடியதான உபாயங்கள், வேதம் வேதாந்தங்களிலே சொல்லியிருக்கக்கூடியதான கர்மஜான பக்தியோகங்கள் இதெல்லாம் எல்லாரும் பண்ண முடியாது. பிராமண க்ஷத்ரிய வைஷ்யர்களாக பிறக்கணும், அவளுக்கு தான் இதையெல்லாம் முதலிலே கற்பதற்கு அதிகாரம் உண்டு. அதனாலதான் அதுக்கு அதிகிருதாதிகாரம், இவாதான் பண்ணலாம்னு வரையறுக்கப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட குலத்திலே பிறக்கணும், அதில் பிறந்தா மட்டும் போருமா? கர்மஜான பக்தியோகங்கள் பண்ணிட முடியுமா என்னால்? பண்ண முடியாது. அதிலேயும் நல்ல உயர்ந்ததான குலத்திலே பிறக்கணும். அப்படி பிறக்கிற போது தகுந்த காலத்திலே உபநயனமாகணும். உபநயனமாகி நல்ல ஆச்சாரியன் கிடைத்து அந்த ஆச்சாரியனிடத்திலே சென்று அங்கே குருகுலவாசம் பண்ணி அந்த ஆச்சாரியனிடத்திலே வேதத்தையும் வேதாங்கமான சாஸ்திரங்களையும் எல்லாம் கற்க வேணும். அதையெல்லாம் கற்று முடித்த பிற்பாடு அதை செயல்படுத்த வேணும், நடைமுறையிலே செய்து அனுஷ்டிக்க வேணும். அப்படி அனுஷ்டிக்கிற போது அது கர்மயோகமாக ஆகிறது. அந்த கர்மயோகத்தினாலே பகவானை அடையலாம். நீ இதெல்லாம் பகவானை அடைவதற்கு மோட்சத்தை பெறுவதற்கு உபாயமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் இவைகளெல்லாம் இந்த கர்மயோகம் நெடுகின காலத்தில் செய்தபோது அது ஞான யோகமாக மாறுகிறது. ஞான யோகம் நெடுகின காலத்தில் சொல்றவோ அது பக்தி யோகமாக ஆகிறது. என்ன அப்படி அப்படிப்பட்ட உபாயங்கள் எல்லாம் இருக்கு நம்மை பெறுவதற்கு, இதெல்லாம் சாஸ்திரங்களிலே காட்டி கொடுத்துருக்கிறது. அதற்கு மேலே எல்லாருக்கும் சர்வாதிகாரம்னு பேர், பிராமணன் க்ஷத்ரியன் வைஷ்யன் சூத்ரன் பெண்கள் சிறுவர்கள் தாழ்ந்த குலத்திலே பிறந்தவர்கள் விலங்குகள் என்ன வித்தியாசமே கிடையாது. வித்தியாசம் இல்லாமல் எல்லோரும் செய்யக்கூடியதான சரணாகதி அது இருக்கு, திருநாம சங்கீர்த்தனம் முதலான சாதனங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அவைகளிலே ஏதாவது ஒன்றை நீர் செய்து நம்மை அடையலாமே என்ன இப்படி எம்பெருமான், அதாவது பெரிய பெருமாள் சொல்லுவதாக ஆழ்வாருக்கு திருவுள்ளமாக ஆழ்வார் தெரிவிக்கிறார், எனக்கு அப்படிப்பட்ட உபாயங்களையெல்லாம் செய்வதற்கு அடிப்படையான தகுதி எதுவுமே இல்லை என்ன. 25வது பாசுரம் தொடங்கி 34வது பாசுரம் வரையிலும் ஒரு 10 பாசுரங்களினாலே பகவானை அடைவதற்கு தன்னிடத்திலே எந்தவிதமான கைமுதல் ஒன்றுமில்லை என்பதை அருளி செய்கிறார். ஆண்டாள் திருப்பாவையிலே கரவுகள் பின் சென்னை என்கிற பாசுரத்திலே எப்படி பகவானை அடைவதற்கு தங்களிடத்திலே எந்தவிதமான தங்களாலே செய்யக்கூடியதான எந்தவிதமான சாதனங்களும் இல்லை என்ன, அந்த எம்பெருமான் தான் சாதனம், எம்பெருமான் தான் உபாயம் என்பதை எப்படி தெரிவிக்கிறாளோ அதுபோலே ஆழ்வாரும் தெரிவிக்கிறார். ஆ கரவகள் பின் சென்று காணம் சேர்ந்துன்போம் அறிவொண்ணுமில்லாத வாய்க்குலத்து
உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோ. ஆக பறவைகள் புஞ்சென்னு காணம் சேர்ந்து உண்போம் அறிவொண்ணுமில்லாத ஆய்குலம். இதுவரைக்கும் பகவானை அடைவதற்கு தங்கள் முயற்சியினாலே எந்த விதமான சாதனத்தையும் பண்ண முடியாது. இப்ப இல்லாம இருக்கலாம், ஏற்கனவே போன ஜென்மாவில பண்ணியிருக்கலாம் இல்லையா, அப்படின்னா எந்த ஜென்மாவிலேயும் கிடையாது. சரி, இந்த ஜென்மாவில எத்தனையோ பசுக்களெல்லாம் மேய்க்க போறா, பசுக்களை மேய்க்கிற போது எத்தனையோ காடுகளுக்கு போகலாம். அந்த காடுகளில் எல்லா காடும் ஒன்று போல இருக்கிறது இல்லை. சில காடுகளுக்கு மகாத்மியம் உண்டு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய காடுகளுக்கெல்லாம் போயிருக்கலாம் இல்லையா? அப்படிப்பட்ட காடுகளுக்கெல்லாம் நாங்கள் போக மாட்டோம். பசு மேய்க்கிறே இதுவே ஒரு புண்ணியம்தானே என்னால் நாங்கள் பால் கர புண்ணியம் என்று சொன்னால் பால் கறக்கிற மாடு கறக்காத மாடு எல்லாத்தையும் சம்ரக்ஷணம் பண்ணணும், அப்போதான் அது வந்து புண்ணியமாகும். நாங்கள் பால் கறக்காத மாடுகளை சம்ரக்ஷணம் பண்ண மாட்டோம், பால் கொடுக்கக்கூடிய மாட்டைத்தான் சம்ரக்ஷிப்போம். அதனால் அப்படிப்பட்ட புண்ணியமும் இல்லை. என்ன ஒவ்வொன்னா எடுத்து மறுக்கிறார்கள். அப்படி சொல்ற போது ஒண்ணுமே இல்லைன்னு நாம் எப்படி அருள் பண்றது என்று சொல்ற போதுதான் உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோ. பகவானாகிற புண்ணியம் எங்களுக்கு இருக்கிற போது நாங்கள் எதுக்காக கவலைப்படணும் என்று அங்கே தெரிவிக்கிறார்கள். அதாவது நம்முடைய முயற்சியினாலே எந்த விதமான சாதனமும் பண்ணுவதற்கு யோக்கியதை இல்லை, ஆகையினாலே நீதான் உபாயமாக இருக்க வேண்டுமே ஒழியா எங்களாலே செய்யக்கூடியதான ஒரு உபாயம் எதுவும் இல்லை என்று தெரிவிக்கிறாள். அதுபோல இங்கே தொண்டரடி புலியாழ்வார் பகவானை அடைவதற்கு தன்னுடைய முயற்சியினாலே செய்யக்கூடியதான ஒரு சாதனம் எதுவும் இல்லை என்பதை தெரிவிக்கிறார். அதிலே கீழ் ரெண்டு பாசுரத்திலே மனுஷர்கள் செய்யக்கூடிய எந்த விதமான நல்ல காரியத்தையும் நீர் செய்யலைன்னு சொன்னாலும் பரமபதத்திலே அனந்தன் கருடன் சேன முதல்வர் இவர்களாலே இவர்கள் செய்யக்கூடிய அடிமையை திரியத்துகள் என்று சொல்லப்படக்கூடிய விலங்குகளை கொண்டும் கொள்ள வேண்டும் என்று நாம் விரும்பினோம். அப்படி விரும்பி ராமனாக வந்து அவதரித்த காலத்தில் குரங்குகள் தங்களுடைய சக்திக்கு தகுந்தா போலே சில அடிமைகளெல்லாம் செய்தது. அப்போது அணில்கள், அந்த அணில்கள் எல்லாம் என்ன பண்றது, நல்ல மனசோட கூட தங்களுடைய சக்திக்கு தகுந்தவாறு சில சில கைங்கரியங்கள் எல்லாம் பண்ணின. அதுபோல ஏதாவது ஒன்றை நீர் செய்திருந்தாலும் போருமேன்னு பெரியமாள் திருவுள்ளமானாராம், அதுவும் இல்லை என்று சொல்றார் இந்த பாசுரத்திலே. குரங்குகள் மலையை நோக்க குளித்து தாம் புரண்டிட்டோடி தரங்க நீரடைக்கழுத்த சலமிதாவணிலும் போலேன் மரங்கள் போல் வலியணெஞ்சம் வஞ்சனேன் நெஞ்சு தன்னால் அரங்கனார் காட்சியாதே அழியத்தேன் அயர்த்தின்னேனே. குரங்குகள் மலையை நோக்க குரங்குகள்
மலையை நூக்கா. குரங்குகள்னு பகுவசனம் பண்ணையிலே இருக்கு. மலை என்ன ஒருமையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ மலைகளாலே கடலை அடைத்த போது மலைகளை காட்டிலும் குரங்குகள் பல்லாயிரம் மடங்கு நிறைஞ்சிருக்கிறதா, நிறைய இருக்கிறதா. அப்போ ஒரு மலையை பல குரங்குகள் என்ன பண்றது, சொட்டுண்டே வருதான். அப்படி தூக்கிண்டு வந்ததை காட்டுறாராம். ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு வானரங்களும் ஒவ்வொரு மலையை ஒரு சிறுகல்ல தூக்கிறது போல தூக்கிண்டு வரக்கூடிய பலமுடையவராக இருக்கிறதுகளாம். அப்படி இருந்தபோதும் அந்த குரங்குகளுடைய எண்ணெய்க்கு தக்கபடி மலைகள் எல்லாம் இல்லையா. அதனால இது எப்படி இருக்குன்னா, ஒரு பாடசாலையிலே வாத்தியார் பிரம்பு எடுத்துன்னு வர சொல்றார் பசங்களை. அவர் சொன்னதை கேட்கணுங்கிற ஒரு ஆர்வத்தினாலே அந்த பாடசாலையில் இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் என்ன பண்றா, எல்லாரும் சேர்ந்து ஆளுக்கு ஒரு பக்கமாக அந்த பரம்பை தொட்டு கொண்டு எப்படி எடுத்துட்டு வராளோ அதுபோல ராம கைங்கரியம் பண்ணி எல்லாம் தங்களுடைய ஸ்வரூபம் நிரம்பர வேணும், ஸ்வரூபத்தை தக்க வைத்துக் கொள்ள வேணும் என்கிற ஆசையினாலே பல குரங்குகள் சேர்ந்து ஒரு மலையை தொட்டு தூக்கிட்டு வர்றதான் அப்படின்னு ஒரு அர்த்தம். இப்போ ஒரு கேள்வி வருது, விலங்குகளுக்கு இத்தகைய ஒரு ஆசை ஏற்படுமா அப்படின்னா, அடிமை கொள்ளக்கூடியவர், அடிமையை பெற்றுக்கொள்ளக்கூடியவர் யாரு அப்படின்னா வகுத்த சுவாமி, அவர்தான் நமக்கு சுவாமி. சேதனாச்சேதனங்கள் எம்பெருமானுக்கு சரீரமாகவும் எம்பெருமான் ஷரீரியாகவும் இருக்கான். அப்போ இந்த சேதனாச்சேதனங்கள் எல்லாம் எம்பெருமானுடைய சொத்து. இந்த சொத்துக்கெல்லாம் சுவாமியாக இருக்கக்கூடியவர் எம்பெருமான். ஆகையினாலே அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் இப்போ வில்லும் கையுமாய் நிற்கக்கூடிய நிலையை கண்டவுடனே ஞானம் இருக்கிறவர்களோடும் இல்லாதவர்களோடும் வித்தியாசம் இல்லாமல் ஏதாவது ஒரு கைங்கரியத்தை செய்ய வேணும் என்று நினைக்கக்கூடியவர்களாக இருக்கிறதுனாலே இங்கே கைங்கரியம் பண்ணுகிறார்கள். அப்படி குரங்குகள் மலையை நோக்கா அந்த மலையை கடல்ல போடுறதுக்கா, கடலிலே போட என்று சொல்லாமல் நூக்கானா தள்ளிக்கொண்டு வர்றது அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட இந்த பதத்தை சொல்றாரே, இதுக்கு என்ன கருத்து அப்படின்னா, ஒரு வானர கூட்டம் ஒரு மலையை தள்ளிக்கொண்டு வர்றது போல இருக்கா. அப்படி தள்ளி கொண்டு வர்ற போது வேறொரு கூட்டம் வந்து அத பத்தறது. அப்படி முன்னாடி இருக்கவாளு பின்னாடி இருக்க வைக்க போறது. இப்படியே பல வானர கூட்டங்களுடைய கை மேலே தள்ளப்பட்டு அந்த மலை கடல்ல போறதான். அதனால என்ன சொல்றது அப்படின்னா, தரையை தொடாமல் இப்படி இந்த வானரங்கள் கூட்டத்தினுடைய கையிலேருந்து அடுத்த வானரங்களுடைய கூட்டத்தின் கையிலே வந்து அப்படியே மாறி 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 அந்த மலையானது தரையிலே வைக்காமல் அப்படியே தள்ளப்பட்டு தரையை தொடாமலேயே கடலிலே வந்து சேருகிறது என்கிற அபிப்பிராயத்திலே மலையை நூக்கான்னு சொல்ற. அப்படி
அந்த குறையானது எல்லாருக்கும் ஒன்று போல இருக்கு. இப்படி இது எதனால எப்படின்னா, பெருமாள் பிராட்டியை பிரிந்திருக்கக்கூடிய அந்த பிரிவு ஆற்றாமையினாலே ரொம்ப கஷ்டப்படுறார். அவர் கஷ்டப்படுறத பார்த்து அந்த வானரங்கள் எல்லாம் கடலை அடைக்கக்கூடிய அந்த காரியத்தை ஒவ்வொருவரும் செய்ய வேணும் என்ன ஒரு ஆர்வம் ஏற்படுறது. அந்த ஆர்வத்தினாலே எல்லா வானரங்களும் அந்த மலையை கொண்டு வருவதிலே ஈடுபட்டதை காட்டுகிறது. கடல் அடைக்கப்பட்டு நாம் எப்போது அந்த கரையை அடைய போறோம் என்கிறதான ஒரு வேகம் ஒவ்வொரு வானரத்துக்கும் இருந்ததுனாலே எல்லா வானரங்களும் இப்படி காரியங்களை செய்தார்கள். இப்படி பண்ணிட்டிருக்கிற போது குளிச்சுத்தாம் புரண்டிட்டோடி தரங்க நீர் அடைக்கருத்த சலமிதாவனிலும் போலேன். வானர வீரர்கள் எல்லாம் கடலை அடைப்பதை சில அணிகள் எல்லாம் பார்த்துருக்கு. அப்போ அந்த அணில்கள் எல்லாம் நினைக்கிறதா, இந்த வானரங்கள் எல்லாம் கடலை அடைக்கிறது அதனுடைய வேகம் எல்லாம் போறதில்லை அப்படின்னு அந்த அணில்களுக்கு தோன்றினதா. பெருமாள் பிராட்டியை மீட்க வேணும்னு ரொம்ப ஆற்றாமையோடு இருக்கிற போது இந்த வானரங்கள் எல்லாம் இவ்வளோ மெதுவாக கடலை போய் அடைச்சுட்டுருக்கு. அது மட்டும் இல்லை, இவர்களுக்கெல்லாம் கடலை அடைக்கிறதுக்கு போதுமான சக்தி இல்லை. அந்த பாறைகளை அடுக்கி வைக்கிற போது அதனுடைய இடைவெளி இருக்கே, அதில் இடைவெளியில் மணலை போட்டு அடைக்க வேண்டாமா, அதனால் மணலை இடுவதற்கும் ஆள் இல்லை அப்படிங்கிறது தெரியறது. அதனாலே தான் அந்த மலைகளுக்கு இடையே உள்ள அந்த இடைவெளியெல்லாம் அடைக்கிறதுக்கு மணல் கொண்டு போகாமல் இருக்கா என்ன அந்த அணில்கள் எல்லாம் எண்ணினதான். இந்த குறையை போக்குறதுக்காக அணில்கள் எல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னா, கடல் நீரிலே மூழ்கி தங்களுடைய உடலை நன்னா நினச்சிக்கிறது, நினச்சுண்டு கரையிலே ஏறி கரையிலே புரண்டுறது. அந்த மணலிலே புரண்டு அந்த மணலை எல்லாம் உடலிலே ஒட்ட வைத்து கொண்டு அந்த அணை கட்டிண்டு போறாளே மலையை கொண்டு அந்த மலைகளுக்கு இடையே உள்ள பகுதிகளுக்கு சென்று அந்த இடைவெளியிலே உடலே ஒட்டி கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த மணலை எல்லாம் அந்த இடைவெளியிலே கொண்டு வந்து உதறதா உதறி அந்த சந்துகளை எல்லாம் இடைவெளியெல்லாம் அடைப்பதாக அது அபிமானிக்கிறது. அபிமானித்து அடிக்கடி கடலில் போய் மூழ்கி கரையில் இருக்கக்கூடிய அந்த மணலில் புரண்டு மலைகளின் சந்துகளுக்கு இடையே மணலை உதறி இந்த முறையிலே அணை கட்ட உதவியாக இருக்கிறதான் இந்த அணில்கள் எல்லாம். அது என்ன நினைக்கிறது, இப்படி அடிக்கடி கடல்ல மூழ்கிறதுனால கடலும் ஒத்தி போயிடும், கடலை அடைக்க மணல் கொண்டு வந்ததாகவும் ஆகும் அப்படின்னு அணில்கள் எல்லாம் நினைக்கிறதான். இதெல்லாம் எதனாலே அப்படின்னா, ராம கைங்கரியத்திலே உண்டான ஈடுபாட்டாலே. அப்படி புரண்டிட்டோடி, அப்படி புரண்டு அந்த
அந்த மணலை உதிர்ப்பது போராது என்று நினைத்து மணலே புரண்ட பின்பாடு வெகு தூரம் ஓடி போறலாம். அது எதனால எப்படின்னா, இன்னும் அதிகமான மணல் தன்னுடைய உடம்பிலே ஒட்டி கொள்ளும் அப்படிங்கிற நினைப்பினாலே ஓடுறது. புரண்டு இட்டு ஓடி, அது உண்மையில அப்படி இருக்கிறதா அப்படின்னா அப்படி இல்லை. ஓடுறதுனால என்ன ஆகுதுன்னா, ஏற்கனவே உடல்ல ஒட்டின்னு இருக்கிற மணலும் வழியிலே உதிர்ந்துடுறது. அதை இந்த அணில்கள் அறியறதில்லை. வழியில நிற்கக்கூடிய வானரங்களும் இந்த அணில்களெல்லாம் இப்படி ஓடுறது என்று பார்த்து, எதற்காக இவ்வளவு வேகத்தோட ஓடுறேன் அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்றதா, இந்த அணில்கள் எல்லாம் பெருமாளுக்கு பகல் உணவு லங்கையில் வடக்கு வாசல்லே போய் ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தால நாங்கள் வேகமா காரியம் பண்றோம். உங்களுக்கு அவ்வளவு வேகம் இல்லையே, நீங்கள்லாம் வேகமா வேலை செய்ய மாட்டேங்கிறளே அப்படின்னு அணில்கள் எல்லாம் பதில் போடுறதான். இதெல்லாம் எதனாலேனா, பெருமாள் காரியத்திலே உண்டான ஈடுபாடு. அப்படிப்பட்ட ஈடுபாட்டினாலே இவர்கள் எல்லாம் செய்யறது. தரங்க நீரடைக்கலுற்றா, அலைகளை உடையதா இருக்கு. அது என்ன, அது அலைகள் உடனால பொங்கிறது அப்படியே கடல். அப்படிப்பட்ட அந்த கடலை அடைப்பதிலே மிகச்சிறிய அணில்கள் எவ்வளவு முயற்சி பண்ணினது என்ன ஆச்சரியப்படுற ஆழ்வார். உற்ற உண்மையில் கடலை அடைக்கிறவர்கள் யாருன்னா, நாங்கள் தான் அழைக்கிறோம். அணில்கள் எல்லாம் நினைச்சுருக்கான். இந்த வானரங்களை எல்லாம் எப்படி நினைக்கிறது அப்படின்னா, இப்போ வீடு கட்டுறதுன்னா கொத்தனார்னு ஒத்தருப்பான், சித்தாள்னு ஒத்தருப்பான், பெரியாள்னு ஒத்தருப்பான். இந்த கொத்தனாருங்கிற என்ன பண்ணுவான்னா, இந்த சித்தாள் கல் எடுத்து கொடுக்க, சாந்து எடுத்து கொடுக்க, அதை வச்சு கொத்தனார் கட்டடத்தை கட்டுவான். அதுபோல இந்த அணில்கள் எல்லாம் தங்களை கொத்தனார் போலே, இந்த வானரங்களை எல்லாம் தங்களுக்கு கல்லெடுத்து கொடுக்கக்கூடிய சித்தாள்கள் போலே இந்த அணில்கள் எல்லாம் நினைச்சுருக்கான். அதை காட்டுறார் இந்த தரங்கணி அடைக்கல் உற்றா உற்றா சலமிலா அணிலும் போலேன். சலம்னா வியாகத்தை குறிக்கிறது, வியாகம்னா பயன், இந்த பலனை காட்டுறது. அப்படிப்பட்ட இந்த அணில்கள் காரியத்தை செய்யறது எப்படி செய்யறது அப்படின்னா, கைங்கரியமாக செய்யறதே ஒழிய வேறு ஒரு பயனை எதிர்பார்த்து செய்யவில்லை என்பதை காட்டுறது. சலமிலா அணிலும் போலே, உண்மையிலே இந்த அணில்கள் செய்யக்கூடிய காரியத்தினாலே கடலை அடைப்பதற்கு அது ஏதாவது கொஞ்சமாவது உதவியா இருக்கா, இது எப்படி கைங்கரியமாகும் அப்படின்னா, அடிமை கொள்ளும் எம்பெருமானுக்கு நாம செய்யக்கூடிய காரியத்துக்கு எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காமல் இருக்கக்கூடியதான ஒரு பரிசுத்தி தான் வேணுமே ஒழிய, நாம செய்யக்கூடிய காரியம் அது உதவியா இருக்கா உதவி இல்லாமல் இருக்கா அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. நாம பண்ணக்கூடிய காரியம் அதனாலே நமக்கு எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் நாம பண்ணணும். அதுதான் பரிசுத்தி, அதுவே போறும் என்று சொல்ற. அப்படி அந்த அணில்கள் எல்லாம் என்ன பண்றது, கடல் வேகமா அடைக்கப்பட்டு பெருமாள் விரைவில் அக்கறை சேர வேணும் என்கிற நல்ல எண்ணத்திலே அந்த அணில்களுக்கெல்லாம் எண்ணம் இருப்பதை பார்த்து, அதை பார்க்கிற பெருமாள் பார்க்கிறாரே ஒழிய, இந்த அணில்கள் எல்லாம் பெரிய காரியம் சாதித்தனவான்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை பெருமாளுக்கு. ஆனால் சலமிலா அவனிலும் போலேன்,
இப்படிப்பட்ட மிக தாழ்ந்த ஜந்துக்களான அணில்கள் இவை குளிப்பது ஓடுவது புரளுவது முதலான செயல்களின் மூலம் காட்டக்கூடியதான நல்லெண்ணங்கூட எனக்கு இல்லையே, அந்த நித்தியகர்மானுஷ்டானங்களையெல்லாம் நாம் எப்படி செய்யணும் என்னால் பகவதாஜ்யா பகவத் கைங்கரியமாக செய்யணும். அப்படிப்பட்ட நித்தியகர்மானுஷ்டானங்களை பகவத் கைங்கரியமாக செய்யாமல் இருக்கேன் நான், எனக்கு அப்படி அந்த எண்ணம் இல்லையேன்னு தெரிவிக்கிறார். ஆஹா, எம்பெருமான் இந்த ஜீவன்களிடம் இத்தகைய நல்லெண்ணத்தை தவிர வேறொன்றையும் அவன் எதிர்பார்க்கிறதில்லை. பூர்ணனான எம்பெருமானுக்கு ஒண்ணுமில்லாத நாம் என்ன செய்ய முடியும்? ஒண்ணுமே செய்ய முடியாது. இதுதான் ஆண்டாள் தெரிவித்தாள், குறைவொன்னமில்லாத கோவிந்தா. அவனிடத்திலே குறைங்கிறதே இல்லை, நம்மிடத்திலே நிறைங்கிறதே கிடையாது. எம்பெருமானை ஜெயிக்கணும்னு சொன்னால் இதை வைத்து தான் ஜெயிக்கணும். அருளாளப் பெருமாள் எம்பெருமானார் பிரமேசாரத்திலே தெரிவிக்கிறார், இல்லை இருவருக்கும் என்ன இறையை வெண்ணெருப்பார் இல்லை, அகுதொருவர் கெட்டுமதோ இல்லை குறையுடைமைதான் என்று கூறினார் இல்லா மறையுடைய மார்க்கத்தே தான். இல்லைன்னு சொல்லி எம்பெருமானை ஜெயித்தவர்கள் யாராவது இருக்காளா? ஒத்துருமே இல்லையே. என்ன இல்லைன்னா, இல்லை இருவருக்கும் என்று ரெண்டு பேருக்கும் இல்லை. அப்படி ரெண்டு பேருக்கும் இல்லைன்னு சொல்லி எம்பெருமானை ஜெயித்தவர்கள் யாராவது உண்டா? இறையை வெண்ணிருப்பார் இல்லை, யாருமே இல்லைன்னு. அகுதொருவர் கெட்டுமதோ, அப்படி யாருக்காவது கிடைக்குமா? அப்படி என்ன இல்லைன்னு சொன்னார் அப்படின்னா, இல்லை குறை உடைமைதான். அவனுக்கு குறை இல்லை, நமக்கு உடைமை இல்லை. இது எங்க சொல்லியிருக்கு அப்படின்னா, கூறினார் இல்லா மறையுடைய மார்க்கத்தே தான். வேதத்துக்கு கூறினார் இல்லா மறை என்று சொல்லப்படுறது, எழுதாக்கிழவி என்று பேர். அப்படிப்பட்ட அந்த வேதத்திலே இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்ன, பூர்ணனான இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு அவனுக்கு குறையே இல்லையே. அப்படி குறை இல்லாதவனுக்கு நாம் ஏதாவது கொடுக்க முடியுமா? நமக்கு உடைமைங்கிறது எதுவும் இல்லை. நமக்குன்னு ஏதாவது ஒரு உடைமை இருந்தால் தானே இன்னொருத்தருக்கு அதை எடுத்து கொடுக்க முடியும். அப்படி இருக்கிற போது பூர்ணனாக இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு பூர்ணம் இல்லாத நாம் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் இல்லையே. இப்படி பூர்ணனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் அவனுக்கு நாம் ஒரு அணுவை இட்டாலும் அது கொண்டு அவன் திருப்தி அடைவன் என்று நினைத்து இல்லாமல் கைங்கரியம் பண்ணக்கூடியவர்கள் பாக்யவான்கள். இப்படிப்பட்ட பலனை எதிர்பார்க்காமல் கைங்கரியம் செய்யக்கூடிய ஒரு நல்லெண்ணம் ஒருவருக்கு ஏற்படணும்னு சொன்னால் அது ரொம்ப அரிதாக இருக்கக்கூடியது. எல்லாராலேயும் இப்படிப்பட்ட கைங்கரியத்தை செய்ய முடியாது. அதனால்தான் சொல்றார், சலம் இல்லாதவனிலும் போலே. சலம் என்றால் பயன் இல்லாமல், சலம் இல்லா பலன் இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு நிலை. அந்த அப்படி ஒரு பலனை எதிர்பார்க்காமல் கைங்கரியம் செய்தார், அணிலுக்குண்டான ஒரு ஈடுபாடு கூட எனக்கு இல்லையே என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார். மரங்கள் போல் வலிய நெஞ்சம் வஞ்சனேன் நெஞ்சு தன்னால். பகவத் விஷயத்திலே
தன்னுடைய தம்முடைய நெஞ்சுக்கு ஒரு ஈடுபாடு இல்லாமல் இருப்பதற்கு இந்த மரத்தை திருஷ்டாந்தமா சொல்றார். இரும்பு போல் வலிய நெஞ்சம்னு கீழே இரும்பை காட்டி சொன்னார். இப்போ இரும்பை காட்டிலும் வலிமை குறைந்த பலம் குறைந்ததான மரங்களை இங்கு திருஷ்டாந்தமா சொல்றார். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இரும்பை அக்னியிலே இட்டு அந்த இரும்பை உருக்கி நினைத்தபடிக்கு நாம நீட்டியும் வளைச்சும் அதை காரியம் கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் அந்த இரும்பு. இந்த மரம் இருக்க நெருப்புல போட்டாச்சுன்னு சொன்னா கரியா போயிடும், அதை வச்சு ஒரு காரியமும் கொள்ள முடியாது. ஆகையினாலே இரும்பை காட்டிலும் மரங்களுக்குள்ள இந்த வன்மையை நினைத்து மரங்கள் போல் வலிய நெஞ்சம் என்று சொல்றார். வஞ்சனே, இப்படி என் நெஞ்சானது ரொம்ப கடினமாக இருந்த போதிலும், இது எப்படி இருக்குன்னா, இது நீர்பண்டமோ என்ன, நீரும் மயங்கும்படியாக வேகம் போட சாமர்த்தியமுடையவனா இருக்கு. உள்ளுக்குள்ளே உம்மிடத்திலே ஓர் ஈடுபாடும் கிடையாது. மற்ற விஷயங்களிலே ஈடுபாடு இருக்கிற போது இவனைப் போல எம்பெருமானிடத்திலே ஆழ்ந்த அன்புடையவர்கள் வேறு யாரும் இல்லை என்ன எல்லாரும் மயங்கும்படியாக என்னுடைய ஹிருதயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்தை மறைத்து வாழ்ந்து கொண்டிருக்கேன். வெளியில பார்க்கிற போது எப்படி இருக்குன்னா, இறை இறை உருகும் வண்ணம் என்ன, எம்பெருமானும் பார்த்து உருகும்படியா இருக்கு. ஆஹா, என்ன பக்தி, என்ன பக்தி! அந்த போட்ட வேஷம் அப்படியே அதை உணர்த்துகிறார். நெஞ்சுதன்னால் அரங்கனார் காட்சியாது. அந்த அணில்கள் எப்படி நல்லெண்ணத்தினாலே எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணித்தோ, அதுபோல நீ கொடுத்த நெஞ்சை கொண்டு அருகிலே இருக்கக்கூடிய உன் விஷயத்திலே சிறிது கூட ஈடுபடாமல், அந்த கைங்கரியத்தை பண்ணாமல் இப்படி இருக்கேனே, அழியத்தேன். இளைய பெருமாளை போல கைங்கரியம் பண்ண வேண்டாமா? அப்படி கைங்கரியம் பண்ணாமல் இருக்கின்றேனே. இளைய பெருமாள், பெருமாள் கூட, பெருமாளை விட்டு பிரியாமல் பெருமாள் கூடவே இருந்தார். எதுக்காக அப்படின்னா, எப்பொழுதும் ராம கைங்கரியம் பண்ணணும். பேரே அதுக்காகத்தான் லக்ஷ்மணன் பேர் வச்சிருக்கார். பெருமாள் காட்டுக்கு போகிற போது தாயாரிடத்திலே, சுமித்ராதேவனிடத்திலே போய் கேட்கிறார், அம்மா, அண்ணா காட்டுக்கு போகிறார், நானும் கூட போகணும்னு நினைக்கிறேன், நீர் அனுமதி தர வேணும் என்று கேட்கிற போது அப்போ சுமித்ரை சொல்றாள், நீ என்னிடத்திலே இப்படி கேட்கிறதே தப்பு, நான் போகக்கூடாதுன்னு சொன்னா நீ என்ன பண்ணுவ? அதையினால என்னிடத்துல கேட்காது, உன்னை பெற்றெடுத்ததே நீ காட்டுக்கு போகணுங்கிறதுக்காகத்தான். சிருத்ருத்வம் வனபாகாய சுவனுரப்தனே ராமே பிரமாதம் மா காழி புத்திர பிராதரி கச்சதி. உன்னை பெற்றெடுத்ததே நீ காட்டுக்கு போகணுங்கிறதுக்காகத்தான். அதையினாலே அண்ணாவோட சௌக்கியமா போயிட்டு வா. மறந்து கூட அண்ணாவுடைய அழகிலே கண் வைக்கூடாதே. ராமே பிரமாதம் மா கார்ஹீஹி, ஏ அப்படின்னா அவன் அழகிலே கண் வைத்தால்
அவனுக்கு பண்ணக்கூடிய கைங்கரியம் விட்டு போய்விடும். அதனால ராமே பிரமாதம் மா காருஷி என்று சொல்லி புத்திர பிராதரி கச்சதி அண்ணாவோட கூட போ என்று சொல்றாள். நம்ம இன்னும் சில உபதேசங்கள் பண்ற போது அயோத்தியாம் மடவீம் வித்தி மாம் வித்தி ஜனகாத்மஜாம் ராமம் தசரதம் வித்தி என்ன காட்டையே அயோத்தியா நினைச்சுக்கோ, சீதையை நானாக நினை, ராமனை சக்கரவர்த்தியாக நினை என்று சொல்லி கச்ச தாத யதா சுகம் போயிட்டு வான்னு சொல்லி அனுப்புறாள். அப்படி பெருமாள் பின்னாடி இடையபெருமாள் போனாரே எதுக்காக அப்படின்னா, ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மண்ணி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும். அப்படி இடையபெருமாள் எப்படி அடிமை பண்ணாரோ அதுபோல ஒவ்வொரு ஆத்மாக்களும் பகவானுக்கு அடிமை பண்ணணும். அப்படிப்பட்ட அடிமையை விட்டு அயற்கின் நேனே எம்பெருமானை மறந்து இப்படி அனர்த்தப்படுகிறேனே, இப்படி எம்பெருமான் அருகிலே இல்லாமல் இருந்தாலாவது எனக்கு அடிமை செய்ய தகுதியில்லாமல் மறந்தேன் முன்ன முன்னம் என்னுடைய எம்பெருமானைய மறக்கையாலே அனர்த்தப்பட்டேன். ஆஹா சலமிலா மரங்கள் போல் அப்படின்னு ஒரு அன்வயம் பண்ணி வியாக்கியானத்திலே காட்டுறார். மரத்தை ஒரு ஆயுதத்தினாலே வெற்றிடலாம், நெஞ்சை எதனாலேயும் அசைத்து விட முடியாது என்ன காட்டார். அப்படி அந்த பலனை எதிர்பார்க்காமல் அந்த அணில்கள் இப்படி கைங்கரியம் பண்ணினது. அந்த அணிலிடத்தில் இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் கூட என்னிடத்தில் இல்லை என்பதை ஆழ்வார் இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார். இப்படி அரங்கனார்க்கு பெரிய பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணாமல் இப்படி அனர்த்தப்பட்டு கிடக்கிறேனே என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார். குரங்குகள் மலையை நோக்க குளித்து தாம் புரண்டு தோடி தரங்க நீரடை கழுத்த சலமில அவனிலும் போலேன் மரங்கள் போல் வலிய நெஞ்சம் வஞ்சனேன் நெஞ்சு தன்னால் அரங்கனார்காட்சியாதே அழியத்தேன் அயர்க்கின்னேனே ஸ்ரீமதே ரம்யஜா மாதிரி முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயான் நித்யஸ்ரீர் நித்யமங்களம்.